பீர், ஒயின், விஸ்கி இந்த மாதிரியான போதை சமாச்சாரங்களை எவ்வளவுதான் குளிர வச்சாலும் அது உறைஞ்சு போகாமல் அப்படியே தண்ணி மாதிரியே இருக்கிறத பார்த்துட்டு இந்த மதுப்பிரியர்கள் எல்லாம் ரொம்ப பிரமிச்சு போயிருப்பாங்க. மதுபானங்கள் எல்லாம் உறைஞ்சு ஐஸ்கட்டியாக மாறினா அதில் ஒரு குச்சியை சுருகி ஜாலியாக சப்பி சாப்பிடலாம். ஆனால் அது என்னமோ உறையிறதில்லைங்கிற கவலை கூட நம்ம மதுப்பிரியர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. மது பழக்கம் சுத்தமாக இல்லாத நீங்களும் மதுபானங்கள் ஏன் உறையாமல் இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. உண்மையிலேயே மதுபானங்களை உறைய வைக்க முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக உறைய வைக்க முடியும். ஆனால் இந்த மதுபானங்களை நம்ம வீட்லேயும் கடையிலையும் இருக்கிற சாதாரண குளிர்சாதன பெட்டியில் வச்சு உறைய வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வகையான மதுபானமும் தனித்தனியான உறைநிலையை கொண்டிருக்கும். அதாவது ஒரு மதுபானத்தில் இருக்கிற எத்தனால் அல்லது எத்தின் ஆல்கஹால் வேதியியல் சேர்மத்தின் அளவை பொறுத்து உறைநிலை மாறுது. சுத்தமான எத்தனாலை உறைநிலைக்கு கொண்டு வரணும்னா -114°C வெப்பநிலை அளவுக்கு குளிர்வித்தால்தான் உறைநிலைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் நாம் சாதாரணமாக பயன்படுத்துகிற குளிர்சாதன பெட்டி அதிகபட்சமாக -23°C இருந்து -18°C வர மட்டும்தான் குளிர்விக்க முடியும். இதனால தான் நாம் வழக்கமாக பயன்படுத்துகிற குளிர்சாதன பெட்டியில் எத்தனாலை வச்சு எவ்வளோதான் குளிர வச்சாலும் அது உறைநிலையில் அது உறையாமல் அப்படியே நீர்ம நிலையிலே இருக்கும். ஒரு மதுபானத்தில் ஆல்கஹாலின் சேர்மானம் அதிகமாகும் போது அதோட உறைநிலை ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால 0° வெப்பநிலையில் தண்ணி உறைஞ்சு ஐஸ்கட்டியாக மாறுறது போல வோட்கா, பிராந்தி, விஸ்கி மாதிரியான போதை வஸ்துக்கள் எல்லாம் உறையிறதில்ல. ஏன்னா டிஸ்டில்டு லிக்கர்னு சொல்லப்படுற ஜின், ஓட்கா, விஸ்கி, பிராந்திகளில் 40% அளவுகளையும் அல்லது அதற்கு மேலேயும் ஆல்கஹால் கலந்து இருக்கிறதால சாதாரண குளிர்சாதன பெட்டியில் வச்சு உறைய வைக்க முடியாது. ஆனால் பீரில் 4-12%, ஒயினில் 12-15% ஆல்கஹால் இருக்கிறதால இதையெல்லாம் சாதாரண குளிர்சாதன பெட்டியில் வச்சு உறைய வைக்க முடியும். அப்படி உறைய வைக்கும் போது திறக்காமல் இருக்கிற பீர் மற்றும் ஒயின் பாட்டில்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உறையும் போது பாட்டில்களுக்குள்ளே இருக்கிற அழுத்தம் விரிவாக்கம் ஏற்படுவதால் பாட்டில் வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க 5% அளவுல ஆல்கஹால் கலந்து இருக்கிற ஒரு பீரை உறைய வைக்க -3°C வெப்பநிலையில குளிர்விக்கணும். 40% அளவுல ஆல்கஹால் கலந்து இருக்கிற ஓட்கா, விஸ்கி, பிராந்தி இதையெல்லாம் உறைய வைக்க -27°C வெப்பநிலை அளவுல குளிர்விக்கணும். இந்த காரணங்களால தான் சாதாரண குளிர்சாதன பெட்டிகளில் வச்சு மதுபானங்களை உறைய வைக்க முடியறதில்லை.